हेलो फ्रेंड्स, वेलकम बैक टू अवर चैनल। रीसेंटा नांगा वंदु साइंस म्यूसियम विजिट पनीनो, अदा पत्ती दा अंद व्लॉगला पाक्क पोरो। इंगे वीटल इरुंदु म्यूसियम शॉर्ट डिस्टेंस दा, केएल सिटी मेनलिए इरुक्कु। एग्जैक्ट लोकेशन पाथिंगना फर्डाना बोटानिकल गार्डन, अंगे दा इरुंदु लोकेट आयिरुक्कु। ओपनिंग अवर्स वंदु ट्यूसडे टू संडे मॉर्निंग 9 AM टू ईवनिंग 4:30 वरैक्कुम। मंडे अंड पब्लिक हालिडेस वंदु கார் பார்க் பண்ணிட்டு கிட்ஸுக்கு ஃபீட் பண்ணிவிட்டு நாங்களும் எல்லாம் சாப்பிட்டுட்டு தான் மியூசியம் போகணும். ஸோ அப்படி போனால் கிட்ஸ் வந்து கொஞ்சம் எனர்ஜெட்டிக்காக இருப்பாங்க. நல்லா இருக்குது. கார்டன் ஏரியாங்கிறதுனாலவே ட்ரீஸ் நிறையா இருந்தது, ரொம்ப நல்லா இருந்தது. என்ட்ரன்ஸ் ரீச் ஆகிட்டு அங்கே நின்று ஃபோட்டோ எடுத்துகிட்டு எல்லாம் கிளைம் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். அங்கே வந்து லொக்கேஷன் மேப்பும் என்னென்ன இருக்குது அந்த பிளேஸ்லங்கிற இது போட்டிருந்தாங்க. ஸோ இதுதான் வந்து நம்ம கீழே இறங்கி வந்த ரோடு. இன்சைட் த பிளானிட்டேரியம் நீங்கள் என்னென்ன பார்க்கலாங்கிற மாதிரி ஒரு கிளிம்சஸ் போட்டிருந்தாங்க. ஸோ இந்த ட்ரீஸ் பேர்ட் சவுண்ட்லாம் கேட்குறதுக்கே மைண்ட் ரிலாக்ஸிங்காக இருக்கு. என்ட்ரன்ஸ்லேயே இந்த மாதிரி ஸ்கல்ப்சர் வச்சுருந்தாங்க. ஸோ இந்த லைன்ஸ் எல்லாம் வந்து டைமை டினோட் பண்ணுது. அந்த ஸ்பெரிக்கல் ஷேப் பால் வந்து பிளானட்ஸை டினோட் பண்ணுறதா அதில் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. சரௌண்டிங்ஸில் பார்த்துருந்திங்கன்னா ஒவ்வொரு ராக் மாதிரி வச்சு அதில் வந்து ஒவ்வொரு ஸ்டார்ஸை வந்து டினோட் பண்ணியிருந்தாங்க. திஸ் இஸ் த என்ட்ரன்ஸ் ஆஃப் த பிளானிட்டேரியம் மெகாரா. ஸோ இதோட டோட்டல் ஏரியா பார்த்தீங்கன்னா 120,000 ஸ்கொயர் ஃபீட். இந்த பில்டிங் ப்ராஜெக்டை 1989 இயரில் ஸ்டார்ட் பண்ணி பிப்ரவரி 1994 வந்து ஓப்பன் பண்ணிட்டாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா சென்ட்ரலில் ஃபுல்லாக வந்து ஃபவுண்டைன் மாதிரி வச்சுருந்தாங்க. அந்த டைம் வந்து ஆஃப் பண்ணியிருந்தாங்க நாங்கள் போன டைம். குழந்தைங்க ஃபோட்டோ எடுத்துகிட்டு கிளைம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த ப்ளூ கலர் டோம் ஸ்ட்ரக்சர் மாதிரி தான் அவங்க டிசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் வெளியிருந்து பார்த்தாலும் இது டாப் ஆஃப் த ஹில்ல இருக்கனால கிளியராக தெரியும். இந்த மியூசியமில் வந்து மெயினாக வந்து சயின்ஸ் அண்ட் அஸ்ட்ரானமி தான் வந்து கான்சென்ட்ரேட் பண்ணுறாங்க. ஸோ கோவிட் டைம்னால ஸ்கேன் பண்ணிவிட்டு டெம்பரேச்சர் செக் பண்ணிவிட்டு தான் இதில் உள்ள அலோ. என்ட்ரன்ஸில் லெஃப்ட் ஹேண்ட் சைடு ராக்கெட் அண்ட் ரைட் ஹேண்ட் சைடு அஸ்ட்ரானமர் மாதிரி ஃபோட்டோ பூத் வச்சுருந்தாங்க. ஸோ அவங்க கிட்ஸ்லாம் நின்று ஃபோட்டோ எடுத்தாங்க ஃபஸ்ட்டு. நாங்கள் தான் அன்றைக்கி ஃபஸ்ட்டு மியூசியம் போயிருந்தோம், யாருமே இல்லை. ஸோ க்ரௌட் இல்லாமல் நல்லா பார்க்க முடிஞ்சுது. ஸோ இது என்னென்னு பார்த்தீங்கன்னா பிளானட்ஸில் என்னென்ன ஸ்டார்ஸ் இருக்கும், அது எந்த ஷேப்பில் இருக்கும்னு சொல்லிட்டு ஒரு இன்ட்ராக்டிவ் டிஸ்பிளே மாதிரி போர்டு வச்சுருந்தாங்க. ஸோ நம்ம எந்த ஸ்டார் ப்ரெஸ் பண்ணமோ அந்த ஸ்டார் ஷேப்ஸ் வந்து இதில் தெரியும். நெக்ஸ்ட் வந்து ஒரு மார்ஸ் செட்டப் மாதிரி வச்சுருந்தாங்க. ஸோ அந்த ஏரியாவில் நின்று ஃபோட்டோ எடுத்தோம்னா நம்ம மார்ஸில் இருக்க மாதிரி இருக்கும். ஸோ இந்த ஸ்கை அண்ட் டஸ்டில் வந்து டெலஸ்கோப்லேருந்து நம்ம ஹர்த்லேருந்து பார்த்தோம்னா கேலக்ஸிஸில் என்னென்ன ஸ்டார்ஸ் தெரியுங்கிற மாதிரி டிஸ்பிளே வச்சுருந்தாங்க. நெக்ஸ்ட் இங்கே வந்து ரொம்பவுமே இம்பார்ட்டண்ட்டான பிளேஸ் எதுனா இந்த ஆன்டி கிராவிட்டி ரூம் தான். ஸோ ஸ்பேஸில் வந்து ஜீரோ கிராவிட்டியில் நம்ம எப்படி இருப்போங்கிறத வந்து இங்கே சிமுலேஷன் மாதிரி வச்சுருந்தாங்க. என்ட்ரு ஆகும்போதே வந்து ஸ்டேபிளாக இல்லை, ஒரு மாதிரி ப்ளூ கலரில் எல்இடி லைட்லாம் கொடுத்து கண்டிப்பாக பிடிக்கலான்னா நடக்க முடியாது. ஆனால் கிட்ஸ் ரொம்பவுமே என்ஜாய் பண்ணாங்க. கிட்ஸோட ஃபேவரேட் ஹேங்கவுட் பிளேஸ்னே சொன்னாங்க. ஸோ ஒரு ஸ்பேஸில் இருந்தோம்னா எப்படி இருப்போம், ஜீரோ கிராவிட்டி லெவலில் கண்டிப்பாக அவங்களால இந்த ரூமில் வந்து ஃபீல் பண்ண முடியும். அந்த மாதிரி தான் வச்சுருந்தாங்க. நாங்களும் அதை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்த்தோம் எப்படி இருக்குன்னு. அதே மாதிரி இங்கிருந்து கீழே போகலாம். ஆக்சுவலி ஸ்லைட் மாதிரி நாங்கள் போன டைம் வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுருந்தாங்க, என்ன ரீசன் தெரியல. எங்களால் கொஞ்ச நேரம் தான் இருக்க முடிந்தது, கொஞ்சம் தலை சுற்றுற மாதிரி ஆயிடுச்சு அந்த லைட்டிங்க்கும் அந்த ஸ்லாண்டிங்க்கும். ஆனால் கிட்ஸ் வந்து ரொம்பவுமே என்ஜாய் பண்ணாங்க. ஸோ அவங்க அதுலேருந்து வெளியவே வரல. இன்னும் நிறையா பிளேசஸ் இருக்குது பார்க்கணுன்னு எப்படியோ கன்வின்ஸ் பண்ணி கூப்பிட்டு போயிட்டோம். ஸோ அந்த ஆன்டி கிராவிட்டி ரூம்லேருந்து வெளியே வந்தோம்னா ஒரு ஸ்டெப்ஸ் மாதிரி போகுது. இதில் வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் டெலஸ்கோப் என்ன, அதோடய ஃப்ரீக்வன்சி என்ன, டே டு டே லைஃப்பில் நம்ம என்ன யூஸ் பண்ணுறோங்கிற மாதிரி வச்சுருந்தாங்க. பெண்ட் ஆஃப் லைட் டிஸ்பிளே பண்ணுறதுக்காக லைட் பெண்டர் வந்து டெமான்ஸ்ட்ரேஷனுக்காக வச்சுருந்தாங்க.
ஸோ பிளாக் ஆயிடுச்சுன்னா அந்த இடத்துல எப்படி வந்து லைட் இதாகுது, மற்ற இடத்துல எப்படி வந்து லைட் ரிஃப்ளெக்ட் ஆகிறது மாதிரி வச்சுருந்தாங்க. ஸோ இதெல்லாமே வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ கிட்ஸ் அபவ் 10 and above இருக்கவங்களுக்கு வந்து இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸ்மால் கிட்ஸ் வந்து அந்தளவுக்கு அவங்களுக்கு இது தெரியல. கோவிட் டைம்ங்கிறதுனால எல்லாம் சானிடைஸ் பண்ணிகிட்டே இருந்தாங்க. ஸோ மேலேருந்து பார்க்கும்போது அந்த பிளானட்ஸ் ரிவால்வ் ஆகுறது, அந்த எல்இடி டிஸ்பிளே, ஸ்பேஸ் பாட், அந்த ஆன்டி கிராவிட்டி ரூம் எல்லாமே வந்து கவர் ஆச்சு. ஸோ மேலேருந்து பார்க்குறக்கு ரொம்பவுமே அழகாக இருந்தது. நாசாவோட ஸ்பேஸ் ஷட்டில் மாதிரி ஒரு சிமுலேஷன் வச்சுருந்தாங்க. ஸோ கிட்ஸ்க்கு வந்து இதெல்லாம் வந்து அவங்க ரொம்பவுமே எக்ஸைட்டடாக பார்த்தாங்க. ஸோ எப்படி ஒரு ராக்கெட்டை லான்ச் பண்ணுங்கிற ஒரு எல்இடி டிஸ்பிளேவும் கீழே வச்சுருந்தாங்க அந்த ஷட்டில் கீழே. ஸோ கிட்ஸ் வந்து ரிலேட் பண்ணிக்க முடியும். அங்கேருந்து கீழே வந்தோடனே ஒரு ரைட்டரோட ஸ்டாச்சு வச்சுருந்தாங்க. அவர் வந்து 750 to 850 AD வந்து குவாட்ரண்ட்னா என்னென்னு வந்து அவரோட ரைட்டிங்ஸில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தால் சொல்லியிருந்தாங்க. நெக்ஸ்ட் வந்து ஃப்ளோட்டிங் பாயிண்ட்டுன்னு ஒரு டச் ஸ்க்ரீன் இன்ட்ராக்டிவ் மிஷின் வச்சுருந்தாங்க. ஸோ அதில் வந்து நம்ம என்ன ப்ரெஸ் பண்ணுறோமோ அந்த பட்டன் அது மாதிரி சேஞ்ச் ஆகும். இது வந்து சோலார் சிஸ்டம் என்னென்ன இருக்குது அப்படின்னு வந்து வச்சுருந்தாங்க. இது குழந்தைங்களுக்கு மட்டும் இல்லை, எங்களுக்குமே ரொம்ப பார்க்க அழகாக இருந்தது. அதை ரிவால்வ் ஆகிறது அவ்வளோ அழகாக இருந்தது. ஆக்சுவலி நெக்ஸ்ட் ஒரு டிஸ்பிளே வச்சுருந்தாங்க, அதில் வந்து லேண்டில் நடக்கிற இதெல்லாம் காமிச்சிருந்தாங்க. வெல்கனோனா என்ன, ஸ்டார்ம் எப்படி வரும், சன்னோட கிரானிவல்ஸ் எப்படி இருக்கும், சன் ஸ்பாட்ஸ் எப்படி இருக்கும், இந்த மாதிரி விஷயம்லாம் வந்து அந்த ரிவால்விங் எல்இடியில் காமிச்சிருந்தாங்க. அதுவுமே பார்க்குறக்கு ரொம்ப அழகாக இருந்தது. ஸோ இந்த மியூசியம் வந்து கிட்ஸுக்கு ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபன்னான ஃபன் அண்ட் இன்ட்ராக்டிவ் வேயில் வந்து அவங்க பிளான்ஸ் அண்ட் யூனிவர்ஸ் பற்றி நிறையாவே தெரிஞ்சுப்பாங்க. நெக்ஸ்ட் ஒரு டாக்குமெண்ட்ரி மாதிரி ஷோ ஆச்சு. அதில் வந்து எப்படி லைஃப் எவால்வ் ஆச்சு, ஸோ இப்போ டைனாசோர்னு எடுத்துட்டோம்னா அதில் வந்து எப்படி டிஃப்ரெண்ட் ஸ்டேஜஸ் எப்படி சேஞ்ச் ஆச்சு, எந்தெந்த இயரில் சேஞ்ச் ஆச்சு, நெக்ஸ்ட்டு லாஸ்ட்டாக எந்த ஸ்டேஜுக்கு வந்தது, இந்த மாதிரி வந்து டிஸ்பிளே பண்ணியிருந்தாங்க. அதுவும் பார்க்க ரொம்பவுமே நல்லா இருந்தது. ஸோ அந்த டாக்குமெண்ட்ரியில் ஷோ பண்ணது தான் வந்து ஒரு லைஃப் சைக்கிள் மாதிரி ஒரு போர்டில் வச்சுருந்தாங்க. ஸோ சம் ஆஃப் த ஃபாசில்ஸ் கூட வந்து டிஸ்பிளேயில் வச்சுருந்தாங்க, டைனோசர் டீத்லேருந்து வச்சுருந்தாங்க. அதுவும் நல்லா இருந்தது. ஸோ நெக்ஸ்ட் எல்இடி டிஸ்பிளேயில் வந்து ஒரு ஸ்டாரோட லைஃப் சைக்கிள் எப்படி இருக்கும் அந்த மாதிரி காமிச்சிருந்தாங்க. நெக்ஸ்ட் வந்து ரொம்ப அரிதான விஷயம்னு சொல்லலாம், மெட்ராய்டு விண்கல். இது வந்து 5000 வருஷத்துக்கு முன்னாடி, அதாவது 1576 இயரில் வந்து ஸ்பேஸ்லேருந்து விழுந்த விண்கல் அர்ஜென்டினாவில். இது வந்து பார்த்திங்கன்னா 10 கிலோ. அதை வந்து நம்மளால் டச் பண்ணி பார்க்க முடிஞ்சுது. அது வந்து நிஜமாலே ஒரு புதுவிதமான எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. நெக்ஸ்ட் வந்து மேட் ஆஃப் ஸ்டார்ஸ்ன்னு சொல்லிட்டு அதோட அட்டாமிக் வேல்யூலாம் கொடுத்துருந்தாங்க. நெக்ஸ்ட் வந்து இன்ஃபினிட்டி மிரர். அந்த பட்டன் ஆன் பண்ணோம்னா ரெட் லைட் வந்து ஆன் ஆகி அது உள்ள வரைக்கும் ட்ராவல் ஆகிட்டே இருக்குது. இது வீடியோவில் அந்தளவுக்கு கேப்சர் ஆகலை, பட் நேரில் பார்க்கும்போது ரொம்பவுமே நல்லா இருந்தது. இந்த மாதிரி இன்ஃபர்மேட்டிவான விஷயம் நிறையாவே இருந்தது. ஸோ எல்லாமே என்னால் ஒரே ப்ளாகில் கவர் பண்ண முடியல. ஸோ நெக்ஸ்ட்டு வீடியோவாக போகிறேன், மறக்காமல் செக் அவுட் பண்ணிக்கோங்க.
பாய்.